கம்பேரிசன் இல்லாத ஒப்புமைப்படுத்த முடியாத உலகத்தரமான ஒரு குழந்தை உருவாக்குவதற்காக இண்டிவிஜுவலி என்பதை பற்றி பேசுவதற்காக எங்கள் கல்லூரியினுடைய ஆங்கில பேராசிரியர் சகோதரி அங்கேயர்கன்னி அவர்கள் இப்பொழுது தன்னுடைய கருத்தை எடுத்துரைப்பார்கள். சகோதரி அங்கேயர்கன்னி அவர்களை அழைக்கின்றேன். அங்கேயர்கன்னி சிஸ்டர், சரி பரவாயில்ல, அடுத்தவங்க வந்துடலாமா? அங்கே கண்ணி வந்துட்டீங்களா? அனைவருக்கும் வணக்கம். அங்கேயர்கன்னி புனித அந்தோனியர் கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியையாக பணிபுரிகிறேன். என் உரையை தொடங்குவதற்கு முன்னால் குழந்தை என்றால் என்னவென்று சிறிய கருத்தாக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். கருவிலே ஒரு குழந்தை 10,000 கோடி, அதை உருவாக்கினால் 500,000 கோடி. அந்த குழந்தையின் அருகில் அன்னையும் தந்தையும் ஆசிரியரும் இருந்து மூளைத்திறனை, அறிவு திறனை, ஆற்றல் திறனை முழுமையாக முறைப்படுத்தினால் அந்த குழந்தையானது அறிவால், அறிவியலாய், உண்மையான ஆன்மீகத்தோடு செயல்படுத்த வைத்தால் அந்த குழந்தையானது அகிலத்தையே ஆட்சி செய்யும். அந்த குழந்தைக்குரிய சூழ்நிலை, ஆளுமை எழுந்துவிடும். இதுதான் குழந்தை. அற்புதம், அற்புதம், அதிசயம், ஆனால் அறிவியல் உண்மை. ஆகவே ஒரு குழந்தையோ அல்லது மாணவனோ தன்னுடைய வாழ்க்கை திறனை மேம்படுத்தி எப்படி உலக சாதனை புரியலாம் என்பதை கூறுகிறேன். இங்கே நான் எடுத்துக்கொண்ட பகுதி தனித்துவத்தை பற்றி. அந்த தனித்துவத்தில் எப்படி ஒரு குழந்தையை படிக்க வைப்பது, பள்ளியில் எப்படி படிக்க வைப்பது, அதையே அவர்கள் பள்ளியில் எப்படி நல்ல மதிப்பெண் வாங்க வைப்பது என்பதற்கான ஒரு ஃபார்முலா சொல்கிறேன். அதுக்கு பெயர்தான் RRR ஃபார்முலா. RRR. குழந்தை பிறக்கும் போதே 8 அறிவுகளுடன் பிறக்கின்றனர். அந்த 8 அறிவோடு வாழ்க்கை திறன் என்பது அந்தந்த சமூகத்தில் இருக்கும் பண்பாட்டை சேர்த்தால் அது கம்யூனிகேஷனாகவோ கலாச்சாரமாகவோ நாகரிகமாகவோ இருக்கலாம். இவை எல்லாமே வாழ்க்கை திறன் தான். ஆக இந்த இரண்டும், மரபணு திறன், வாழ்க்கை திறன் சேர்த்து ஒரு குழந்தை உருவாக்கப்படுவது என்பதை பற்றி கூறுகிறேன். இதனை அறிவியல் பூர்வமாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது இன்று வாழ்க்கை திறனில் உலக சாதனை புரிவதற்கு அறிவியல் பூர்வமாக RRR vs RRR ஃபார்முலாவை வரையறுத்து இருக்கிறேன். இந்த ஸ்டேட் ரேங்க் ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலா என்பது RRR vs RRR ஃபார்முலா ஆகும். இந்த RRR ஃபார்முலாவை இரண்டு விதமாக பிரித்து கொள்ளலாம். முதல் RRR என்பது வகுப்பில் எப்படியெல்லாம் மாணவர்கள் படித்துக் கொள்வது, அதே மாதிரி வீட்டில் மாணவர்கள் எப்படி படித்துக் கொள்வது, அதற்கு பிறகு அவர்கள் பெரும் மதிப்பெண்ணை எப்படி எளிமையாக பெற்றுக்கொள்வது. ஏனென்றால் ஒரு வகுப்பில் மாணவர்கள் 50 பேர் இருக்கின்றனர் என்றால், ஆனால் முதல் 5 இடத்தை பிடிப்பது 1, 2, 3, 4, 5 மாணவர்கள் தான். ஆகவே இந்த முதல் RRR பற்றி தெரிந்து கொள்வோம். ரீடிங், ரீகலெக்ஷன், ரெப்ரசன்டேஷன். அதாவது RRR என்பது வகுப்பில் வைத்து படித்துக் கொள்வது. ரீடிங் என்பதிலே என்னென்ன அடக்கம் இருக்கிறது என்றால் டீச்சிங், ஸ்டடியிங், லேர்னிங், அப்சர்வேஷன் அனைத்தும் அடங்கும். இரண்டாவது ரீகலெக்ஷன் என்பது படித்த பாடங்களை வகுப்பிலோ வீட்டிலோ சென்று படிப்பது. மூன்றாவது ரெப்ரசன்டேஷன், அந்த படித்த படிப்புகளை டெஸ்ட், எக்ஸாம் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 3R களில் மாணவர்கள் ஓரளவு மதிப்பெண் எடுத்தாலே போதும். இந்த RRR இல் நீங்கள் ஸ்கோரிங் வர முடியாது. இந்த இரண்டாவது RRR இல் தான் நாம் ஸ்கோரிங்,
அதாவது அதிக மதிப்பெண்களின் மன அழுத்தம் இல்லாமல் வரும் அந்த ட்ரிபிள் ஆரை பற்றி கூறுகிறேன். முதல் ஆர் பற்றி ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரம் த பிரெயின், ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர். இந்த முதல்ல படிக்க ட்ரிபிள் ஆரும் அதே தான், ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ஆகுது, ஆனா அது ஜஸ்ட் ஆன் த வே கிராசிங். அந்த படிப்பில் ஒரு இட்டர்னல் மெமரி பவர் இருக்காது. இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆறு ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின் என்றால் அது ஒரு ஷார்ட் டேர்ம் மெமரி அல்லாமல் கொஞ்சம் லாங் டேர்ம் மட்டும் வராமல் எவர் டேர்ம் மெமரியாக ஆக்குவதுதான் இந்த ட்ரிபிள் ஆர். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆர் ஜஸ்ட் படிக்கலாம், ஜஸ்ட் பாஸ் பண்ணலாம், ஜஸ்ட் முடிச்சுக்கலாம், ஜஸ்ட் மறந்து விடலாம், ஜஸ்ட். பட் இன் செகண்ட் ட்ரிபிள் ஆர் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் இட்டர்னல் மெமரி பவர் தட் இஸ் நெவர் ஃபோர்கெட்டிங். ஏன் அந்த ட்ரிபிள் ஆர் நாம் கான்சென்ட்ரேட் பண்றோம் என்றால் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆர் ரிலேட்டட் ஒன்லி டு தி ஸ்கூல்ஸ் ஜஸ்ட் கெட்டிங் த்ரூ என்றால் அந்த ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆர் செகண்ட் ட்ரிபிள் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பிரெயின் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் 100% ஆகணும். அதுக்கு நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எப்ப 100% ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பிரெயினோ அப்ப ரீகலெக்ஷன் என்பது ஈஸிதானே, ரீப்ரொடக்ஷன் இந்த பேப்பர். அப்ப இது ஒரு செயின் ஆஃப் கண்டினியூட்டி. ஸோ இந்த ட்ரிபிள் ஆர் விஷயத்தையும் எப்படியெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி எந்த ஒரு மன அழுத்தம் இன்றி டென்ஷன் ஃப்ரீ இன் ப்ரிப்ரேஷன், டென்ஷன் ஃப்ரீ இன் கிளாஸஸ், டென்ஷன் ஃப்ரீ இன் எக்ஸாமினேஷன் மூன்றாக பிரித்து கொள்வோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரக்கூடிய மெத்தட்ஸ் இப்ப 100% ரெஜிஸ்ட்ரேஷன் வரணும்னா என்ன செய்ய வேண்டும், அதாவது முதலில் 5 கான்சியஸ்னஸ், 5 மேனேஜ்மெண்ட்ஸ் பிளஸ் 12 சின்சியாரிட்டிஸ் அண்ட் 12 சென்சிட்டிவிட்டிஸ் பிளஸ் ட்ரிபிள் ஆர் ஃபார்முலா சேர்க்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் ஆர் ஃபார்முலாவை செகண்ட் ட்ரிபிள் ஆர் ஃபார்முலாவையும் சேர்க்கணும். தேர்ட் வந்து முதலில் பிளஸ் சேர்க்கும். இப்ப மைனஸ் கம்ப்ளீட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ குறிய பயிற்சி எடுக்க வேண்டும். அடுத்து இவை எல்லாம் செய்வதற்கு விஷுவல் எஜுகேஷன், சோசியல் இன்ட்ராக்ஷன், செல்ஃப் மோட்டிவேஷன், இந்த ஒவ்வொரு ஃபார்முலாவும் லீட்ஸ் டு 100% ரெஜிஸ்ட்ரேஷன் இன் த பிரெயின், 100% ரீகலெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் அண்ட் 100% ரீப்ரொடக்ஷன் இன் த பேப்பர். ஸோ எவ்ரி சைல்ட் இஸ் யூனிக் பட் தே வேரி இன் தியர் மல்டிபிள் இன்டெலிஜென்சஸ். அதாவது ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் வாங்குவதற்காக மட்டுமல்லாமல் அவர்களுடைய மூளை திறனை முழுமையாக வளர்க்கக்கூடிய ஸ்மார்ட் ஒர்க் பயிற்சியும் இந்த செகண்ட் ட்ரிபிள் ஆரில் இயல்பாகவே நடக்கிறது. படிப்பு திறனிலும் பண்பாட்டின் திறனிலும் அந்த மாணவன் நிச்சயமாக தன் தனித்துவத்தால் உலக சாதனை புரியலாம் என்று என் உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி.